வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி சின்ன ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ எடிட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம யூடியூப்லேயே நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டியூட்டோரியல் போகிறோம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் வேணால் பார்த்துருவீங்க அப்படின்னா, பேப்பர் ரோல், அதை வந்து பேப்பர் ரோல் எஃபெக்ட் வச்சு என்ன போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, பிஎம்ஜி இமேஜ் வச்சு. இது வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் ரெண்டு குரூப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று வாட்ஸ்அப் குரூப், ஒன்று டெலிகிராம். ரெண்டு குரூப்போட லிங்க்மே இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், லிங்க் கிளிக் பண்ணி ஓகேங்களா. இங்கே ஜாயின் பண்ணல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும், இதான் ட்ரெண்டிங்கான மெட்டீரியல் ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா எடிட் பண்ணுறது வந்து உடனுக்குடன் அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. உங்களுக்கு அங்கே எல்லா டவுட்டாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து அலைக் மோஷன் ஆப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடிட் பண்ண போகிறோம், அதனால் அலைக் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. அலைமோ சாப்பாடு ஒன்று இப்படி தான் இருக்கும், இதில் கீழே உள்ள ப்ளஸ்ஸாக எனக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இப்படின்னா இது வந்து ரேஷியோ வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணணும். சரி, நிறைய பேரும் 9:16 அந்த ரேஷியோ சொல்லியிருப்பாங்க, 9:16 தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 600x 1250 வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். இதில் வந்து ஜாயின்ட்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஜாயின்ல இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 600 வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வேல்யூ மாறும். அதை அஞ்சாயிரம் மினிட்டு பண்ணிடுங்க. இப்போ கிரியேட் பட்ஜெட் கொடுத்துட்டு இப்போ நம்ம கீழே உள்ள ஒரு பிஎம்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இமேஜ் வந்து இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து நான் எத்தனை செகண்ட்னா ஒரு 20 செகண்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வீடியோ ஷோ பண்ணுறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ வந்து எனக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். எத்தனை செகண்ட்னா 13 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து இப்போ ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுவோம். இப்போனா மேலேயும் கீழேயும் ஃபோட்டோ, நடுவில் மட்டும் சென்டரில் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ மேலே வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுவோம். இந்த ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ அப்படி ஆட் பண்ணியிருக்கேன், இங்கே வச்சுருங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த ஃபோட்டோ லேயர் இருக்குல்ல, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆயிரும், ஓகேங்களா. இது வந்து என்ன பண்ணிங்கன்னா, இந்த அந்த ரெண்டாவது ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வீடியோ எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு, இந்த ஆப்ஷனை கொண்டு வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ எண்டு வரைக்கும் வரும், ஓகேங்களா. இப்போ அடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அகேன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இங்கே கீழே உள்ள லேயர் கொண்டு வந்து வச்சுருங்க, வச்சணும் இந்த மாதிரி இருக்கும். அதே ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபிட் ஆனால் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு, இதையும் ஃபுல்லாக கொண்டு வந்துருங்க. இப்போ என்ன பண்ணணும், இப்போ வந்து வீடியோ ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து நான் மாற்றி ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இப்போ இந்த ஹேன் வீடியோ இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பண்ணோம்னா, ஹேன் அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், கீழே கொண்டு வந்துருங்க, உங்களுக்கு செட் ஆயிரும். இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதுவரை நான் ஆடியோ வந்து இது பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், குறைச்சிக்கிறேன். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் நான் ப்ளே பண்ணி காட்டும் போது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுன்னா, இது வந்து நம்ம வந்து ஒரு பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதேமாதிரி டெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு எங்கேன்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப் இல்லை டெலிகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அங்கே வந்து இந்த டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கும், இது வந்து இங்கே வச்சுருங்க. இதே இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் கொண்டு போயிருங்க. இந்தளவு போதும் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நான் கட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும், வீடியோவும் கட் பண்ணிக்கிறேன், அந்த டெக்ஸ்டையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டாவது டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஏன்னா அதே மாதிரி ரெண்டாவது டெக்ஸ்ட் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சென்டரில் வச்சு சைடில் வச்சு ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இதையும் இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் இப்படி கொண்டு போயிருங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ட்ரெண்டிங்கான ஒரு ரிலீக்ஸ் வீடியோ ரெடி பண்ணியாச்சு. ரிலீக்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பிஎம்ஜி இமேஜ், இது வந்து நானாக க்ரியேட் பண்ணது, ஓகேங்களா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி சேவ் பண்ணுறேன்னா, இங்கே வந்து மேலே போய்ட்டு இது நீங்கள் எப்போ போல் சேவ் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க 1080p, ஓகேங்களா. இது வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஆகும் போது வந்து நீங்கள் டேரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து குறையும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதனால் நீங்கள் பாண்டா கம்ப்ரஸர் ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி வந்து குறையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அது எப்படி யூஸ் பண்ண தெரியலனா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைனா மேலே ஐகார்டில் வந்து அந்த எப்படி கம்ப்ரஸ் பண்ணுற வீடியோ இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் கருத்துக்கள் ஏதாவது கீழே கமெண்ட்ஸ் இருக்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி டியூட்டோரியல் வேணுமோ அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்லாம் தரமான கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லிங்கை ஷேர் பண்ணி வைக்கீங்களா? மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.